ரெண்டு பேரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா ரெடி மேம். டென்ஷனா இருக்கா? கொஞ்சம் இருக்கும். கொஞ்சமா? அதனால கொஞ்சம் பேசலாம், நம்ம ஜாலியா பேசலாம். ஓகே. இப்ப ஸ்ட்ரா வச்சு விளையாடுனீங்களே அந்த மாதிரி, ரெண்டு பேரும் ஒரே இளநீர் ஸ்ட்ரா எல்லாம் போட்டு குடிச்சிருக்கீங்களா? ஒரே இளநீர்ல குடிச்சது இல்ல, ஜூஸ்ல குடிச்சது. ஜூஸ் அது என்னது, அதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்? நீங்க இல்ல பண்ணதே கிடையாது, ஜூஸ்ல கூட கிடையாது. அதான் என்ன அது வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியல. ஃபன்னா ரெண்டு பேருமே குடிக்காமலே அப்படி வச்சிருப்பீங்க, யார் ஃபர்ஸ்ட் குடிப்பாங்கன்னு? அந்த கிளாஸ்ல இருக்கிற ஜூஸ் அப்படியே தான் இருக்கும் 1 hour ஆனாலும், கரெக்டா? ஆமா. ஆமாவா? ஆமா, கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா நடக்குமா? கண்டிப்பா. நீங்க அந்த மாதிரி பண்ணது கிடையாது, ட்ரை கூட பண்ணது கிடையாது. இதுக்கு மேல ட்ரை பண்ணுவீங்களா? இல்ல, ஐடியா இல்ல. அது மாதிரி ஐடியா இல்ல. என்ன வித்தியாசமான விஷயம் பண்ணுங்க? லவ்வர்ஸ் பண்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுவீங்க? காமலா பீச்சில் போய் உட்காந்து பேசுறது. அது தவிர அது நாங்க பீச்சில் வந்து பீச்சில் போய் பேச மாட்டோம், அங்க பாத்வேல உட்காந்து பேசுவோம். பாத்வேல உட்காந்து அதுதான் நாங்க எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, எல்லாரும் பீச்லனா மண்ணில் சாண்ட்ல போய் உட்காந்து பேசணும், இங்க மண்ணுக்கே போகாம எப்ப பார்த்தாலும் இதுலயே பாத்வேல. அது கூட பீச் கூட தெரியாது நீங்க, எனிவே யூ வில் பீ ஃபேசிங் டுவர்ட்ஸ் தி ரோட் இல்லையா? அப்ப என்ன தெரியும் உங்களுக்கு? அவர் தெரிஞ்சா அது போதும், அதுக்கு அப்புறம் எதுக்கு பீச்? அதுதான் உலகமே, வேற எதுமே இல்ல. கரெக்ட், அதுதான் உலகமே நமக்கு. ரைட். பட் கடல் எல்லாம் போடுவீங்க? கடல்ல போட்டுட்டு இருக்கும்போதே கடல்ல போடுவீங்க? கடல்ல போய் கடல்ல போறதுதான் வேலை. கடல்ல போய் கடல்ல போட்டுக்கிட்டே கடல்ல போடுறதுதான் வேலை. ஆமா, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எனிவேஸ், நம்ம கேம் குள்ள போலாமா? கண்டிப்பா. இது ஒரு பஸர் ரவுண்ட். முன்னாடி ரவுண்ட்ல ஒருத்தங்க எலிமினேட் ஆனதுனால நீங்க ரெண்டு பேரும் இந்த ரவுண்ட விளையாடுவீங்க. 5 கேள்வி, திருமண சடங்கு பத்தியும் பண்பாடு பத்தியும் நாங்க கேட்போம். ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 30,000. யார் அதிகமான சரியான பதில் சொல்றீங்களோ அவங்க தொடர்ந்து என் கூட விளையாடலாம். கம்மியான பதில் சொல்றவங்க எலிமினேட் ஆயிடுவீங்க. ஓகே? ஓகே. ஒருவேளை பஸர் அழுத்தி தப்பா பதில் சொன்னீங்கன்னா இந்த ரவுண்ட்ல நீங்க எவ்வளவு தொகை வாங்கியிருக்கீங்களோ அதுலேருந்து 5,000 மைனஸ் பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? ஸோ பஸர் அழுத்தும் போது ப்ளீஸ் பி அலர்ட். கரெக்டான பதில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் பஸர் அழுத்துங்க. சரி, ஓகே. உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்தாலும் நான் ஆப்ஷன் ஃபுல்லாக சொல்றதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பஸர் அழுத்தணும். ஓகே, ஓகே. ரெடி? ரெடி, ரெடி. திருமண மண்டப செலவுக்காக லெட்ஸ் பிளே கெட்டி மேளம். டென்ஷன்லாம் வேண்டாம், ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் தான். ஓகே. முதல் க்வெஸ்சன் என்னன்னு பார்ப்போம். முகூர்த்த நேரத்தில் மணப்பெண் கட்டும் கூரை புடவையின் கூரை என்ற அர்த்தம் என்ன? ஓகே. ஆப்ஷன் ஏ கட்டம் போட்ட சேலை, ஆப்ஷன் பி புது சேலை, ஆப்ஷன் சி கூரை போட்ட ஓவிய சேலை. சொல்லுங்க சங்கீதா. ஆப்ஷன் ஏ கட்டம் போட்ட சேலை. கட்டம் போட்ட சேலை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆப்ஷன் சி. கிடையாது. Thank you. இப்போ வின் பண்ணாலும் அதில் மைனஸ் பண்ணிக்க மாட்டோம். Thank you. ஜாலியில். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. நான் சொல்ல போகிற தலைவர்களில் யார் திருமணமே செய்து கொள்ளாதவர்? ஆப்ஷன் ஏ ராஜாஜி, ஆப்ஷன் பி பக்தவச்சலம், ஆப்ஷன் சி காமராஜ். எஸ் மகேஷ். ஆப்ஷன் பி பக்தவச்சலம். பக்தவச்சலம். ஆப்ஷன் பி பக்தவச்சலம். உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? காமராஜ். காமராஜ். காமராஜ் இஸ் த ரைட் ஆன்சர். இட்ஸ் ராங் ஆன்சர். இருந்தாலும் நோ ப்ராப்ளம், மைனஸ் கிடையாது உங்களுக்கு. ஓகே, அந்த விஷயத்தில் ஜாலி. ஓகே, காமராஜ் இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்யூ. உங்களுக்கான மூணாவது கேள்வி. மணமக்கள் எத்தனை முறை மாலை மாற்றி கொள்வார்கள்? ஆப்ஷன் ஏ ஒரு முறை, ஆப்ஷன் பி ரெண்டு முறை, ஆப்ஷன் சி மூன்று முறை. சங்கீதா? மூன்று முறை. மூன்று முறை. தட்ஸ் எ ரைட் ஆன்சர். 30,000 ஜெயிச்சிருக்கீங்க. தேங்க் யூ மேம். உங்களுக்கான அடுத்த கேள்வி. கல்யாணத்தின் போது மஞ்சள் சரடு அந்த தாலி நூல் இருக்குல்ல, அது எத்தனை நூலால் செய்வார்கள்? ஆப்ஷன் ஏ 7, ஆப்ஷன் பி 9, ஆப்ஷன் சி 10. ஆப்ஷன் ஏ 7. நீங்க என்ன நினைக்கிறீங்க ரைட் ஆன்சர்? 9. ஷூரா? 9 தான் ரைட் ஆன்சர்.
ஏழு தப்பான ஆன்சர். கெஸ் பண்ணி தான் சொன்னீங்க. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தாலி மஞ்சள் தாலி கட்டுவாங்களா, அது ஒம்பது நூலால் செஞ்சு அதில் மஞ்சள் தடவி தான் தாலி கட்டுவாங்க. ஓகே ஓகே. உங்களுக்கான கடைசி கேள்வி, இது வந்து லைஃபை மாற்றும். நீங்கள் கரெக்டான பதில் சொன்னீங்கன்னா டை ஆகலாம், அதுக்கப்புறம் என்ன நடக்க போது நான் சொல்லுவேன். சரியான பதில் இவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வரலைன்னா நீங்கள் வந்து எலிமினேட் ஆகிடுவீங்க. ஓகே மேம். அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட் என்னென்னு தெரியுமா? 2 lakhs திருமண நகைகளுக்காக, அதுக்கப்புறம் 3 lakh திருமணம் செலவுக்காக. ஸோ ரொம்ப கவனமாக விளையாடுங்க. டென்ஷன் இருக்கா? கண்டிப்பாக. எனக்கும் டென்ஷனாக இருக்கு. Are you ready? Yeah, ready. டென்ஷன்லாம் போச்சுல? போச்சு. லாஸ்ட் க்வெஸ்சன், ஞாபகம் இருக்கட்டும் நான் சொன்ன விஷயங்கள்லாம். கண்டிப்பாக. ஓகே. உங்களுக்கான கேள்வி, ஆரத்தி தட்டில் இருக்கும் பொருட்கள் என்னென்ன? ஆப்ஷன் ஏ குங்குமம், நீர், தீபம். ஆப்ஷன் பி மஞ்சள், நீர், தீபம். ஆப்ஷன் சி மஞ்சள், சுண்ணாம்பு நீர், வெற்றிலை, தீபம். சங்கீதா, ஆப்ஷன் சி சுண்ணாம்பு, வெற்றிலை, மஞ்சள், தீபம். ஓகே, இட்ஸ் தி ரைட் ஆன்சர். ஆரத்தி தட்டில் பார்த்தீங்கன்னா மஞ்சளும் சுண்ணாம்பும் சேர்த்து கலக்கும் போது ரெட் கலர் வரும், அதனால தான் அது ஆரத்தி தட்டுன்னு சொல்கிறாங்க. அது மேலே இலையை வச்சு அதுக்கப்புறம் ஆரத்தி கல்யாணம் ஆகிட்டு போகும்போது உங்கள் வீட்டில் பண்ணுவாங்க, அப்போ தெரிஞ்சுப்பீங்க. பட் எனிவேஸ், இதுவரை என்னென்ன வின் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாமா மகேஷ்? யா, முதல் படியில் தாலிக்கான தங்கம் 1 சவரன் ஜெயிச்சிருக்கீங்க. ரெண்டாவது படியில் வீட்டு உபயோகப் பொருட்களுக்காக 25,000 ஜெயிச்சிருக்கீங்க. மூணாவது ரவுண்டில் திருமண ஆடுகளுக்காக 30,000 ஜெயிச்சிருக்கீங்க. மொத்தம் 55,000 ப்ளஸ் 1 சவரன் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. ஐயா டென்ஷன் தான், டென்ஷன் தான், ரொம்ப டென்ஷனாக தான் இருந்தது. பட் உங்க கூட விளையாடும் போது கொஞ்சம் கூலாக இருக்கு. கூலாக இருக்குல்ல? யா, கூலாக இன்னும் நிறைய ஜெயிச்சிருந்துருக்கலாம். யா, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நோ ப்ராப்ளம். 55,000 1 சவரன் இஸ் நாட் லெஸ் தன், கம்மியான காசு கிடையாது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். Thank you very, very much, Manish. Thank you, ma'am. Sangeetha. சொல்லுங்க மேம். நீங்கள் ஒருத்தர் தொடர்ந்து என் கூட விளையாட போகிறீங்க. ஓகே, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா? எதிர்பார்க்கல, இவ்வளோ தூரம் வருவேன்னு. எவ்வளோ வருவீங்க எதிர்பார்த்தீங்க நீங்கள்? என்னால் எப்பயுமே நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். என்னால் முடிஞ்சளவு எவ்வளோ போகணும் அப்படின்றது மட்டும்தான். எல்லாருமே போல்டான ஒரு பொண்ணு இல்லை நீங்கள்? எஸ் பேசும்போது தெரியுது, எங்கேயுமே கொஞ்சம் கூட தளராமல் பேசுகிறீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக, வி வெரி கான்ஃபிடன்ட் வாட் யூ டாக். எஸ், ரொம்ப நல்ல விஷயம். சரி, நீங்கள் என்ன வின் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாமா? ப்ளீஸ். முதல் படியில் தாலிக்கான தங்கம் 1 சவரன் ஜெயிச்சிருக்கீங்க. மூணாவது படியில் 50,000 ஜெயிச்சிருக்கீங்க. நாலாவது படியில் 60,000 ஜெயிச்சிருக்கீங்க. மொத்தம் 1,10,000 ப்ளஸ் 1 சவரன் ஜெயிச்சிருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து விளையாட போகிறீங்க, பார்க்கலாம் எவ்வளோ ஜெயிக்க போகிறீங்க. அடுத்த படிக்கு போகலாமா? போகலாம். குட் லக். தேங்க்யூ. திருமண நகைகளுக்காக லெட்ஸ் ப்ளே முந்தானே முடிச்சு. கொஞ்ச நேரம் உங்களோட விளையாண்டுட்டு இருக்கேன், நிறைய உங்களை விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக நாங்கள் ஒரு ஏவி எடுத்திருக்கோம், அது பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஹாய், என் பேர் சங்கீதா. நான் வந்து நல்லா டிராயிங் பண்ணுவேன், சிங் நல்லா பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன். ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. வணக்கம், என் பேர் மதன்குமார். நான் தான் சங்கீதாவோட ஃபியான்சி. எல்லாருடைய கல்யாணம் மாதிரியும் எங்கள் கல்யாணமும் நிறையா போராட்டத்தை சந்தித்து தான் இந்த நிலைமை நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் அதையும் மீறி சங்கீதா இந்த கேம் ஷோவில் கலந்துட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட ஹஸ்பண்டும் மதனோட அப்பாவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜென்ரேஷனில் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறதுனால 3 தலைமுறையாக வெறும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்த எங்களோட ஃபேமிலி சொந்தங்களாக மாறுறதுல எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷம். தட்ஸ் நைஸ். தேங்க்யூ. நீங்கள் திருமணத்தில் வந்துட்டு முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, மாலை மாற்றுதல், அதுக்கப்புறம் முந்தானை முடிச்சு போடுவாங்க. அது எதுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? முந்தானை முடிச்சுன்னு என்னன்னு தெரியுமா? தெரியல மேம், கண்டிப்பாக தெரியல. வீட்டில் வந்துட்டு வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு அப்பா அம்மா பேச்சு கேட்காத பசங்க இருப்பாங்களே, பெரிய வளர்ந்த பசங்க நான் சொல்கிறேன்,
அவங்க வந்து சொல்லுவாங்க முந்தானை முடிச்சு கால் கட்டு பண்ணணும் முந்தானை முடிச்சு போடணும்டா. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சரியாயிடும் நம்புவாங்க. ஸோ கல்யாணத்தப்போ முந்தானையில் முடிச்சு போடுறதுனா அவங்களுக்கு அடங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொண்டாட்டி அடங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது கிடையாது, இல்லை அது கிடையாது. ஏன்னா முந்தானை முடிச்சுன்னா ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரெண்டு பேரும் சமமாக இருக்கணும்னு சொல்லி தான் போடுவாங்க. ஸோ தட்ஸ் த மீனிங் ஆஃப் முந்தானை முடிச்சு. இப்போ நம்ம அந்த ரவுண்டுக்கு தான் போகிறோம். உங்கள் நெருக்கமான உறவோட உங்கள் மனப்பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்குற ரவுண்ட் தான் இது. ஃபியான்ஸிக்கிட்ட 5 க்வெஸ்சன் கேட்டிருக்கோம், அதே கேள்வி உங்ககிட்டையும் கேட்க போகிறோம். உங்களோட மேட்சை நாங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 40,000 நீங்கள் ஜெயிக்கலாம். 5 க்வெஸ்சனுக்கு ரைட் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா 2,00,000. ஆனால் ஒரு க்வெஸ்சன் கூட ரைட் ஆன்சர் சொல்லலைன்னா நீங்கள் எலிமினேட் ஆகிடுவீங்க. ஓகே ஓகே ஓகே. அவரை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியல? ஓரளவுக்கு நடிக்கிற தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா சைக்காலஜி ஸ்டூடெண்ட் உங்களை பார்த்தா அவரை பற்றி எல்லாமே தெரிஞ்ச ஒரு யானைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக யோசிக்கிறது பார்க்கலாம். சரி ஓகே, இந்த அளவுக்கு நீங்கள் அவரை புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு இனிமேல் பார்க்கலாம். சங்கீதா, உங்களுக்கான முதல் கேள்வி, திருமணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தால் உங்களுடைய வருங்கால கணவர் என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? சமந்தா. சமந்தா, அந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்குமோ? இல்லை, ஆல்ரெடி அதை பற்றி பேசுவோம். அது வந்து என்னுடைய ஸ்டார்டிங் லெட்டர் சா, அவருடைய ஸ்டார்டிங் லெட்டர் மா, அவருடைய எண்ட் லெட்டர் என், அப்புறம் என்னோட தா டிஹெச். ஸோ சமந்தா. ஸோ அது வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க சமந்தான்னு? ஆமாம். மதன், எஸ் மேம், என்ன பேர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க? நான் வந்து அவங்களோட டிசிஷன் சொல்லியிருந்தேன். அவங்க டிசிஷன் சொல்லியிருக்கீங்க? எஸ். நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க, பட் அது மேட்ச் ஆகாது. ஓகே, செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்க்கலாம். உங்களுடைய வருங்கால கணவர் மொபைலில் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பும் போதோ இல்லை ஃபோனில் பேசும்போதோ ஃப்ரீக்வெண்ட்டாக உங்ககிட்ட சொல்கிற அந்த வார்த்தை என்ன? டியர். டியர், ஷோரா? சொல்லுங்க மதன். பட்டுன்னு சொல்லுவேன். பட்டுன்னு சொல்லுவேன். பட்டு பட்டு, ஏன் மறந்தீங்க அந்த வார்த்தையை? டியர் பட்டு எல்லாம் சேர்ந்து வரும். டியர் பட்டு சேர்ந்து வரும். நீங்கள் பட்டு விட்டுட்டீங்க, நீங்கள் டியர் மட்டும் சொன்னீங்க, அதனால மேட்ச் ஆகாது. சரி, உங்களுக்கான தேர்ட் க்வெஸ்சன், உங்களுடைய வருங்கால கணவர் அடிக்கடி எந்த விஷயத்தை இன்டர்நெட்டில் பார்ப்பார்? ஃபேஸ்புக். ஃபேஸ்புக், இப்போ ஃபேஸ்புக்கில் இருக்கார். ஸோ அந்த விஷயம் இருக்கு. நீங்க சொல்லுங்க கரெக்ட் ஆன்சர் என்னது? கரெக்ட் மேம், ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் இஸ் தி ரைட் ஆன்சர். இப்போ அடுத்த கேள்வி நான் பார்க்கலாம். உங்களுடைய வருங்கால கணவருக்கு உங்க வீட்டில் மிகவும் பிடித்தது என்ன? நல்லா சமைச்சு போடுவோம் எப்போ வந்தாலும். ஆஹா, அது பிடிக்கும். அது ரெடியா சமையல? மதன், நீங்க என்ன சொல்றீங்க? நான் பெட்ரூம்னு சொல்லிருந்தேன் மேடம். பெட்ரூம் சமைய விட்டுட்டாரு. வீட்டை வந்து ரொம்ப கிளீனா அழகா வச்சிருப்பீங்கன்னு? ஆமா. ஓகே, பட் நீங்க சாப்பாடுல இருந்திருக்கீங்க, அவர் தூக்கத்திலே தான் இருக்காரு. தூக்கத்தை விட்டு வெளியே வர மாட்டீங்க நீங்க. ஆமா மேம், வந்தவனே தூங்கிடுவாங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, உங்களோட வருங்கால கணவருக்கு திருமணத்தில் மிகவும் பிடித்த விஷயம் என்ன? சடங்குகள், சம்பிரதாயம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், கண்டிப்பாக அது எல்லா கல்யாணத்துலேயும் இருக்கும். சடங்குகள்னா கல்யாணனாலே சடங்குகள் சம்பிரதாயம் தான். அதில் முக்கியமாக இது தாலி கட்டுறது பிடிக்கும். ஓகே, நீங்கள் அது முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க, அதுதான் பிடிக்கும், தாலி கட்டுற விஷயம். உங்களோட பதில் என்ன மதன்? சாப்பாடு. சாப்பாடு நல்லா இருக்குங்க உங்க பதில். கல்யாணத்துக்கு போனால் சாப்பிட்டோமா திரும்பி வீட்டில் வந்து தூங்கினோமா, அப்படியா? பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் பதில் வந்து தப்பு தப்பா சொன்னா ரொம்ப கியூட்டா சொல்றீங்க, ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன். இவங்க வந்து பெட்ரூம் சொல்றீங்க தூக்கத்துல இருக்கும்போது, இவங்க சாப்பாடு சொல்றாங்க, இவங்க கல்யாணம் தாலின்னு சொல்லும் போது நீங்க சாப்பாடு சொல்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கல், ஒரே ஒரு பதில் கரெக்டா சொல்லி நீங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போறீங்க. ஐயோ, தேங்க் யூ. இது பதில் சரியா சொல்லலன்னா நீங்க எலிமினேட் ஆயிருப்பீங்க. பட் இப்போ எவ்வளவு கிடைக்குது? 40,000. உங்களுக்கு திரும்ப நகைகளுக்காக 40,000 வின் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் உங்களோட லக் பார்க்க வேண்டிய ரவுண்ட் தான். உங்ககிட்ட நிறைய பேசியாச்சு, நிறைய கேள்வி கேட்டாச்சு,
உங்கள் அம்மா கிட்ட ஒரு சில கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கேளுங்க. மா சொல்லுங்க. நீங்கள் வந்து ஒரு தனி சிங்கிள் மதரா இருந்துட்டு ஒரு பையன் ரெண்டு பசங்களை ரெண்டு பொண்ணுங்களை வளர்த்துருக்கீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்கள்? ரொம்ப கஷ்டப்பட்டேன். முதல்ல குழந்தைகளுக்கு படிப்பு வேணும், கண்டிப்பாக. அதுவும் பொண்ணுங்க நல்லா படிக்கணும், கண்டிப்பாக. அப்படின்னு அந்த படிப்பு கொடுக்க, படிப்பு ரொம்ப முக்கியம். எஸ், ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீங்கள் என்னமா வேலை பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ? டைப்பிஸ்டாக இருந்தீங்க. டைப்பிஸ்டாக இருந்தீங்க. டைப்பிஸ்டாக இருந்து ரெண்டு பசங்க, ஒரு பையனை ரெண்டு பொண்ணுங்களையும் படிக்க வச்சுருக்கீங்க. வெரி குட் சங்கீதா. நீங்கள் சொல்லுங்கள், அந்த நேரத்தில் வந்து அப்பா 16 இயர்ஸ் நினைக்கிறேன், நீங்கள் அப்பா மிஸ் பண்ணும்போது. ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்துச்சு? வாட் வர் யூ திங்கிங்? நான் என்ன நினைச்சேன்னா, இந்த வேர்ல்டே எனக்கு மூடிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அப்பாக்கு என்னாச்சு? ஹார்ட் அட்டாக். ஓ காட். ஓகே. நல்லா பேசிகிட்டு தான் இருந்தாங்க. ஆல் ஆஃப் அ சடன் இசைட் பெயினாக இருக்குது, நான் ஹாஸ்பிட்டல் போனான்னு பேசிகிட்டே தான் வந்தாங்க. லாஸ்ட் மூமெண்ட் மட்டும் இ வாஸ் டாக்கிங். ஆல் ஆஃப் அ சடன் அப்படியே நின்றுட்டு அப்படியே உட்காந்த இதுலேயே அப்படியே தான் இருந்தார். எதுவுமே சொல்லவே இல்லை. ஓ ஷீஷ். ஸோ எதிர்பார்க்கல. எனக்கு வந்து எப்படி இருந்தால், எனக்கு உலகமே எனக்கு எங்கள் அப்பா தான். நீங்கள் இருந்தீங்களா காரில்? ஆமாம். ஓகே. நான் வந்து ஒரு அவர் ஆக்சுவலி வந்து அப்பா வந்து ஒரு லெக்கை கீழே வச்சுட்டாங்க, இன்னொரு காலில் வைக்கும் போது தான் யூ வாஸ் லுக்கிங் அட் மீ. ஸோ நான் வந்து ஐ வாஸ் த ஒன் ஹோல்ட் பண்ணியிருக்கேன், அவரோட கையை நான் பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இஸ் எப்படி பார்க்குறாரு, என்ன அப்படியே பார்த்துட்டு தான் இருக்காரு. இறங்குங்க இறங்குங்கன்னு சொல்கிறோம், ஆனால் இறங்கலை. ஸோ அந்த மூமெண்ட்லேயே அப்பா இருந்துட்டான். ஓ காட். கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ உங்கள் அப்பா இருந்திருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு, எவ்வளோ ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு? உங்களுக்கு அப்பா நல்லா தெரியும், நீங்கள் அப்பாவோட செல்ல போகணுன்னு சொல்லியிருக்கீங்க. பொண்ணு எதில் போனாலும் எல்லாமே ஜெயிச்சுட்டு வந்துடும். எந்த லெவல் இன்னைக்கு 6வது ரவுண்டு வரையும் நீங்கள் வந்திருக்கீங்க. இங்கேயும் 3 லட்சம் இருக்குது, கண்டிப்பாக அது எல்லாமே நீங்கள் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். வித் அப்பா பிளெஸிங் கண்டிப்பாக ஜெயிப்பேன். கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நம்ம கேமுக்கு போகலாமா? கண்டிப்பாக போகலாம். திருமண செலவுக்காக லெட்ஸ் பிளே மேலும் குட்டு தாலி கட்டு. இந்த ரவுண்ட் ரொம்ப சிம்பிள். உங்கள்கிட்ட 24 லாக்கர்ஸ் நாங்கள் காமிச்சிருக்கோம். அதுலேருந்து ஏதோ ஒரு 3 லாக்கரில் 1 லேக் இருக்குது. மிச்சம் இருக்க 21 லாக்கர்ஸில் உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம் இருக்குது. அந்த 3 லாக்கரும் நீங்கள் திறக்கலாம். உங்களோட ஃபியான்சே வந்துட்டு ஒரு நம்பர் சொல்ல நீங்கள் திறக்கலாம். 3வது லாக்கர் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அம்மா சொல்ல நீங்கள் திறக்கலாம். ஓகே. ஓகே. ஆல் தி வெரி பெஸ்ட். உங்கள் லக்கை பார்க்கலாம் வாங்க. சங்கீதா, டிசைட் பண்ணிட்டீங்களா என்ன நம்பர் திறக்க போகிறீங்க? 5. சரி, ஓகே. ஆல் தி பெஸ்ட். திறக்கலாமா? திறக்கலாமே. ட்ரெஸ் இருக்குது. என்ன இருக்கு? ஹேண்ட்பேக். ஓகே, இப்படி வாங்க. மதன், நீங்கள் என்ன நம்பர் சொல்ல போகிறீங்க? 17. ப்ளீஸ். ஸ்வீட் பாக்ஸ். ஸ்வீட். உங்கள் ஃபியான்ஸே வந்து உங்களுக்கு ஸ்வீட் கொடுத்து உங்கள் லைஃப்பில் உங்களோட ஸ்வீட்டாகவே வச்சுக்க போகிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இது கொடுக்கலனாலும் ஸ்வீட்டாக தான். நீங்கள் சொல்லலாம், நான் சொல்லிடலாம்ல. கண்டிப்பாக. ஓகே. அம்மா, நீங்கள் லாஸ்ட் லாக்கர் சொல்ல போகிறீங்க. 1 லேக் இருக்கலாம் அதில். ஸோ கேர்ஃபுல்லாக சொல்லுங்கள். 11. ஷுவராம்மா? கண்டிப்பாக திறந்துடலாமா? 1 லட்சம் அதில் இருக்கலாம், இல்லை கிஃப்ட் ஐட்டம் இருக்கலாம். எது இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு. பரவாயில்ல. பரவாயில்ல. ஓகே, ஓபன் பண்ணி பார்க்கலாம். இட் இஸ் எ மேக்கப் கிட். மேக்கப் பாக்ஸ். இப்போ 1 லேக் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? என்கிட்ட கிஃப்ட் கொடுத்துருங்க. உங்க லக் எவ்வளவு பக்கத்துல இருக்கு நீங்க டிசைட் பண்ணதுலன்னு பார்க்கலாம். சரி, நம்பர் 1 தரங்க. இருந்திருக்கு. 3வது 1 லட்சம் 13. யாரும் அந்த நம்பரை டக்குன்னு சொல்ல மாட்டாங்க. யாரும் சொல்ல சிங்கிளாக இருந்திருக்கு. இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா 3 லேக்ஸ் நெவர் மைண்ட், பட் பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண வச்சுருக்கீங்க.
என்னென்ன வின் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? முதல் படியில் ஒரு சரண் தங்க தாலிக்காக ஜெயிச்சிருக்கீங்க. மூணாவது படியில் திருமண ஆடைகளுக்காக 50,000 ஜெயிச்சிருக்கீங்க. நாலாவது படியில் திருமண மண்டப செலவுக்காக 60,000 ஜெயிச்சிருக்கீங்க. அஞ்சாவது படியில் திருமண நகைகளுக்காக 40,000 ஜெயிச்சிருக்கீங்க. ஆறாவது படியில் நிறைய லக், நிறைய கிஃப்ட் ஜெயிச்சிருக்கீங்க. மொத்தம் 1,50,000 பிளஸ் ஒரு சவரன் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுடைய பேர் கல்யாண வாழ்க்கை மிக 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 அருமையாக இருக்கணும். ஓகே, விஷ் யூ போத் வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஸோ மச். சரி சார். மதன், நீங்களும் வாங்க. Thank you so much. Have a good time. ரொம்ப அழகான மூணு மணப்பெண்களை பார்த்தோம். ஸ்பெஷலி இவங்க வந்து நிறைய பிரச்சனைகள் தாண்டி இன்னைக்கு இருக்கிறாங்க, இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் லக்க லக்கா பார்க்குறாங்க, கேமை கேமாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருமே பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் இந்த ஷோவில் வந்து கலந்துக்குன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இன்னொரு அழகான எபிசோடில் நான் உங்களை சந்திக்கவேன். திஸ் இஸ் ஸ்னேகா சைனிங் ஆஃப். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலம் கொடுத்த தாலிக்கட்டு, பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டுகள் ஷர்ட்டுகள். இது கடவுள் அமைத்து வைத்த மேடை.